டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸை கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஷேர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேனோன் பியரிங்ஸ். ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், பந்தன் பேங்க் அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயம் ஒரு சில ஷேர்ஸில் வந்துட்டு நான் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து நீங்கள் பல்க் குவான்டிட்டிஸ் இந்த ப்ரைஸில் வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கும்போது ஸ்லோவாக ஸ்டெடியாக நம்ம அக்கமுலேட் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து அவசரப்பட்டு பல்க் குவான்டிட்டிஸ் வாங்கி நீங்கள் ஸ்டாப் லாஸ் கேட்குறீங்க அப்படின்னா என்னால் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா லாங் டேர்ம்ங்கும்போது ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ரன் லைன் பிரேக் அவுட் டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஸ்டாப் லாஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வாங்கக்கூடிய குவான்டிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நாம் ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நான் வந்து ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த ஹரிசோண்டல் லைன் தான், அது வெரி நியராக இருக்குது. ஸோ ஒரு சில ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ங்கிறது இந்த சப்போர்ட் லைன்லேருந்து நல்ல மேலதள்ளி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டாப் லாஸை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஷேர்ஸில், லாங் டேர்ம் ஃபோக்கஸிங் ஷேர்ஸில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுங்கிறது நியரர் தான், ஸ்டாப் லாஸும் நியரர் தான். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஆகஸ்ட் மந்த்லேருந்து வரக்கூடிய ட்ரெண்ட் லைன் தான். ஸோ ஷார்ட் டேர்ம் ஒரு சில ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும், 2021லேருந்து வரக்கூடிய ட்ரெண்ட் லைன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் வரும். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து இந்த வாரம் ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த 172 ரூபீஸ் இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட் தான், ஓகேங்களா? சப்போர்ட் 129 ரூபீஸில் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிடணும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த 129 அப்படிங்கிற ப்ரைஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான், பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்ததுனால மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஷேர்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இல்லைன்னா நான் மென்ஷனே பண்ண மாட்டேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹியூம் பைப். ஸோ இந்த ஷேரும் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். இந்த ஆகஸ்ட் மந்தில் ஒரு ஹை வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்த செகண்ட் ஹையை கனெக்ட் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் லைன். சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அதாவது 239 அப்படிங்கிற ப்ரைஸு. இதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி கீழே வந்துட்டு 48 டேஸ் இஎம்ஐயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இதை ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு 48 டேஸ் இஎம்ஐயில் சப்போர்ட் எடுத்ததுனால நெக்ஸ்ட் டைமும் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இயருக்கான பிவோட் 220ங்கிற ப்ரைஸை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும், அதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்படி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டாப் லாஸாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக வராது. அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கக்கூடியது இந்த அதுவும் இந்த இயற்கான ரெசிஸ்டன்ட் தான், 325 அப்படிங்கிற ப்ரைஸு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 257. அப்படி பார்க்கும்போது பிரேக் அவுட் அப்படிங்கிறது எங்கே நடக்கலாம் அப்படின்னா 275 அந்த ரேஞ்சில் நடக்கலாம். நடந்துச்சுன்னா ஒரு 50 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்முக்கு தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்ம் வந்து டார்கெட்டுங்கிறது வெரி நியராக இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் தான், அந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. லாங் டேர்ம் ஒரு ஹியூஜ் டார்கெட் வைக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்கும். ஷார்ட் டேர்ம்னு மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா 2022லேருந்து அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 2 டைம் டச் பண்ணியிருக்கு, இப்போ 3rd டைம் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துருக்கு. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இப்போ இருக்கிற லெவலில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான், டாப் ட்ரெண்ட் லைன். அதுக்கு முன்னாடி இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 265 அப்படிங்கிறது
நம்மளுடைய என்ட்ரி பாயிண்டாக இருக்குது அப்படின்னா 298 டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 252 இருக்கும், அது 13 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஐஎல். ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். இந்த இயருக்கான பிவட் பாருங்க, S1 R1 வெரி நியராக இருக்குது, கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே இறங்கியிருக்கு பட் வெரி நியராக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த லைன் வந்து, இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் லிஸ்ட் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மூவ் ஆகிருக்கு. 280 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் அந்த சப்போர்ட் லைன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபீல் ஆகிறது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன். இந்த பிளாக் பேட்டர்ன் டே சார்ட்ல வைக்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருந்தே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இப்போ இந்த வாரம் கரெக்டாக டச் பண்ணி நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. இங்கிருந்து ரிவர்சல் வந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணால் நல்ல என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ இங்கிருந்து ஒரு ரிவர்சலுக்கும் நம்ம எடுக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி க்ளோசிங் ஒரு வாரம் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிருமான்னு கேட்டால் அப்படி ஆகாது. நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி அப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரி தான் மீனிங். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணுச்சுன்னா இந்த பாக்ஸினுடைய பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் ஆவரேஜ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா 280 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேரை வந்து ஆவரேஜ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட் இந்த டாப் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IFB இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, வீக்லி சார்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ லாங் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது நம்மளுக்கு வரக்கூடிய ப்ரைஸ் 2021 பிப்ரவரி. ஸோ அங்கேருந்து வந்து செகண்ட் ஹையை கனெக்ட் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு, அதை பிரேக் அவுட் பண்ணி இப்போ ரீடெஸ்ட் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னா ஒரு புல்லிஷ் சேனல் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இந்த புல்லிஷ் சேனல் பாட்டம்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது நல்லா மேலே மூவ் ஆயிருச்சு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஹை போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி மேலே மூவ் ஆகும்போது ஆல்ரெடி வந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1053 ப்ரைஸுக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ட்ரி. ஓகேங்களா? இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட் 1100 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வரக்கூடிய பிளேஸ் 1300 அப்படிங்கிற ப்ரைஸ். ஸோ 1053 கட் பண்ணுச்சு அப்படின்னா 1300 நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். அப்படி 1053 கட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த லைனை கட் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ அந்த 1050 ப்ரைஸ் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இந்த பாட்டம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு 100 ரூபீஸ் இருக்கும். ஒரு 300 ரூபீஸ் ப்ராஃபிட்டுக்காக 100 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஸோ தட் நீங்கள் இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் நெட்ஒர்க். ஸோ டென் நெட்ஒர்க் வந்து இதுலேயும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லாங் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2015 அதுக்கப்புறம் 2018 ஒரு டைம் டச் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் 2020 ஒரு டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் இந்த ஷேர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரெக்கவரி ஆகவே இல்லை. ஸோ நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 241 அப்படிங்கிற ப்ரைஸில் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் வரும். நம்ம அது டே சார்ட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸோ டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் இந்த பாட்டம் நெக்ஸ்ட் பாட்டம் கனெக்ட் பண்ணால் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து நெக்ஸ்ட் லோவை கனெக்ட் பண்ணால் இன்னொரு ட்ரெண்ட் லைன், அடுத்து ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். எக்ஸாக்ட் ஹரிசாண்டல் கிடையாது, ஸ்லைட்டாக இன்க்ளைண்டாக இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு டாப்பில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டார்கெட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். அந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரொம்ப லாங்லேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ அதை டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பிரேக் அவுட் பாயிண்ட் 60 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்மளுக்கு வந்து டார்கெட் 75-70 அந்த ரேஞ்ச். ஏன்னா அது வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக போய் மேலே போகும்போது ஒரு 73-75 எங்கே வேணால் டச் பண்ணலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் டாப்பையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா
இந்த ஷேர் வந்து ரிவர்சல் ஆகுதுங்கிற மீனிங், பிகாஸ் இது ரொம்ப லாங் ஆன ட்ரெண்ட் லைன், 2015 வரக்கூடிய ட்ரெண்ட் லைன், 8 வருஷமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% ஆர் ஒரு 40% ஆஃப் ப்ராஃபிட் இதில் வர்றதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். ஸோ ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருந்ததுக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த ரீடெஸ்ட்டுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த மந்த்துக்கான பிவோட் அப்படிங்கிறது S1 ப்ரீவியஸ் மந்த் R1 மேலத்தில் இருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கான ரெசிஸ்டண்ட்டாக இப்போ டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கு. லாங் டேர்மாக பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் ஃபீல் ஆகக்கூடியது இது ஒரு சூப்பரான ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கே எல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டண்ட். இதை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ பிரேக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வர்ற ஃபீல்டில் இருக்கு. ரீடெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த ஹையவே வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் பண்ண மாதிரி தான் மீனிங். அட் த சேம் டைம் இந்த வாரம் ஒரு சூப்பரான வால்யூம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல வால்யூமும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஷேர் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 3.14 அப்படிங்கிற ப்ரைஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட் தான், அது 367 அப்படிங்கிற ப்ரைஸ். ஓகேங்களா, ஒருவேளை இப்போ இருக்கிற ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 270 அப்படிங்கிற ப்ரைஸு தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனலக்ஷ்மி பேங்க். ஸோ தனலக்ஷ்மி பேங்க் இதுலேயும் நம்மளுக்கு அதே ஃபீல் தான், ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண டைம் வந்து July 2023. ஓகேங்களா, ஜூலையில் பிரேக் பண்ணி நல்ல மேலே மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஏன் நான் இது எடுக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஆர் வெஜ் டைப் ஆஃப் பேட்டர்ன் இதில் வந்து நம்மளுக்கு ஃபீல் வரும். இந்த ஹை நெக்ஸ்ட் இந்த லோ, ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த லோ நெக்ஸ்ட் லோவை கனெக்ட் பண்ணால் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இப்போ இது ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணுற பாயிண்ட் ஒரு 33 ருபீஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இயருக்கான ரெசிஸ்டன்ட் இது வந்து 38.5 அப்படிங்கிற ருபீஸில் இருக்குது. ஸோ வெறும் ஒரு 5 ரூபா தான் டார்கெட்டாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த 5 ரூபா அப்படிங்கிறது இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 18%. ஓகேங்களா, 18%ங்கிறது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இது இந்த ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ட், இங்கேயும் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 38 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட், அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 60 ருபீஸ் அப்படிங்கிறது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, பட் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டார்கெட்ஸும் அதை வந்து பிரேக் பண்ணணும். 60 ருபீஸ் ஒருவேளை போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த ஷேர் அப்படிங்கிறது டபுள் ஆகிற மாதிரி தான் மீனிங். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் என்ட்ரி. ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், அதை கட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும். பட் அந்த மாதிரி வந்தாலும் இந்த ஷேர் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாக் ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். இங்கேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த லோ வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது, அந்த ஸ்டாப் லாஸ் 26 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ 26 ருபீஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கொடுக்க தயாராக இருக்கிறவங்க ஒருவேளை இப்போவே ட்ரை பண்ணுறது தான் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஷேர் வந்துட்டு ஃபைன் ஆர்கானிக்ஸ். ஸோ ஃபைன் ஆர்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் லைன் ஃபீல் ஆகும், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் டச் பண்ணியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு வெரி நியராக தான் இருக்குது, ஒரு 200 ருபீஸ் தள்ளி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ வரக்கூடிய வாரங்களில் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம்னா இந்த இயருக்கான ரெசிஸ்டண்ட்டாக டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது 5800 அப்படிங்கிற ப்ரைஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லைன் 5120 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ட்ரி, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷேரை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம டே சார்ட்டில் பார்க்கலாம் ஏதாவது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலும் வரல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இந்த மந்த்துக்கான பிவட் லெவல் S1 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் மந்த் R1 மேலே தள்ளி இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த மந்த்துக்கான R1 டச் பண்ணுது அப்படின்னா
கன்ஃபார்மா இந்த லைனை இது பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டச் பண்ற டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் 5850 அப்படிங்கிற ப்ரைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு, போன வாரம் அதை வந்து கிளியராக பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருப்பேன், அதை நம்ம வீக்லி சார்ட்டில் வைக்கும்போது கிளியராக தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த இடத்துல மட்டும்தான் டச் ஆயிருக்கு. இங்கே ஒரு 3 டச் ஆயிருக்கு, 3 டச் பண்ணியிருக்கு, பட் இந்த இன்பிடுவின் கேப்பில் எங்கேயுமே டச் பண்ண கிடையாது. இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த வாரமே பாருங்கள், இப்போ டே சார்ட்டில் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த வாரமே அதை ரீடெஸ்ட் பண்ணி இப்போ மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை இந்த ஷேர் வந்து இந்த லெவல் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு 545 அப்படிங்கிற ப்ரைஸ். அது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 100 மேலே தள்ளி இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 413 அப்படிங்கிற ப்ரைஸ், 415 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஸோ 415 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 30 ஸ்டாப் லாஸாக இருக்கும், 100 டார்கெட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 1:3 ரேஷியோவில் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷேர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷேர், இதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதைத்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, நம்ம அந்த நேரோ ரேஞ்ச் கான்செப்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேரோ ரேஞ்ச் கான்செப்ட் படி நம்மளுக்கு ஒரு டோஜி அக்டோபர் 2023 ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வாரத்துக்கான கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த கேண்டலை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு டோஜியில் ஒரு ஹேமர், ஸோ இந்த ஹேமர் வந்துட்டு அதனுடைய ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வாரம், அடுத்த 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5, 6, 7, 8, 9 வாரம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீக் பாருங்கள், அதை கிளியராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான பிரேக் அவுட், வால்யூம் ஒரு நல்ல வால்யூம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒரு நல்ல வால்யூம்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு வால்யூம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் 1440 அப்படிங்கிற ப்ரைஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை அங்கே வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இது இங்கிருந்தே மேலே போனாலும் போகலாம். பிகாஸ் இந்த கன்சாலிடேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 1700 அப்படிங்கிறத ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அது இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17% ஆஃப் ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எல்லாம் நிறைய ஷேர்ஸ் வந்து 20% ஒன் டேலேயே கொடுத்துருது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஷேர் இந்த 17% ஒரே கேண்டிலில் கூட ரீச் பண்ணலாம். நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக நடக்கும்னு சொல்லலை. இதப்போ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலர் இந்த பாக்ஸினுடைய டாப்பை கட் பண்ணி உள்ளே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த பாக்ஸினுடைய பாட்டமாக கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே ஒரு ஹேமர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேமர்னுடைய பாட்டமையும் நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டாப் லாஸஸ் இருக்குது, உங்களுக்கு எது ஓகேவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் கொடுக்குறவங்க இந்த பாக்ஸை கட் பண்ணி க்ளோசிங் வச்சாலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பாயிண்ட் இப்போ ஒருவேளை ரீடெஸ்ட் பண்ணால் என்ட்ரி எடுங்க, இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீக் போன வாரம் இல்லை அதுக்கு முன்னத்த வாரத்தினுடைய கேண்டில் ஹை இருக்கு இல்லைங்களா, அந்த ஹை ப்ரைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் நோட் பண்ணிடலாம். ஹை ப்ரைஸ் 1470. ஸோ 1470 அப்படிங்கிறது இப்போ இருந்து ஒரு 9 மேலே தள்ளி இருக்குது. அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், அப்போ அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான வீடியோ அனலைசிஸ் இவ்வளவு தான். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.